क्वेश्चन नंबर थ्री, इफ एक्स इक्वल टू वन देन प्रूव दैट इनवर्स ऑफ डेल्टा एक्स क्यूब, ई इनवर्स ऑफ डेल्टा एक्स क्यूब इक्वल टू थ्री एक्स स्क्वायर माइनस थ्री एक्स प्लस वन. அதாவது இந்த ஈ அப்படின்னா இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கணும், டைம் இல்லை அப்படிங்கறதால டைரக்டா தமிழ் கொஞ்சம் எக்ஸாம்பிள் போறப்ப என்னுடைய ப்ராப்பர்டிஸ் கொஞ்சம் இருக்கு, அதனுடைய ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். ஷிஃப்டிங் ஆபரேட்டர், ஆபரேட்டர்னா ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம், செயலி. அதாவது ஷிஃப்டிங் ஆபரேட்டர் அப்படின்னா லெஃப்டிங் ஒன்னு இருக்கு, இதோட இதோட ஒன்னை விட்டு விட்டுறோம், அப்ப என்ன டூ. அப்ப இது இந்த ஒன் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆகி என்ன ஆகுது, அப்ப ஈக்குவல் இன்டர்வல் டெக்ஸ்ட்ல ஷிஃப்ட் ஆகி டூன்னு மாறுது. அதே மாதிரி டூவோட ஒரு ஒன் ஆட் பண்ண என்ன ஆகும், த்ரீன்னு மாறிடும். ஸோ டூங்கிறது ஷிஃப்ட், இது ஷிஃப்ட் ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், பட் இதுவே நீங்க டோட்டலாக எடுத்துக்கொண்டேன். டூ இ ஷிஃப்ட் டு த்ரீ வித் ஈக்குவல் இன்டர்வல் ஒன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இது ஷிஃப்டிங் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ற மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் ஈ இஸ் நோன் அஸ் ஷிஃப்டிங் ஆபரேட்டர். ஸோ இதனுடைய ஃபார்ம் தான் ஈ ஆஃப் என்ன இருக்கு, ஈ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஷிஃப்ட் பண்றப்ப என்ன ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச். ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஹெச் அப்படிங்கிறது அது கூட ஆட் ஆகும், அதாவது ஃபார்வேர்டா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ஈ இன்வெர்ஸ்னா இப்படி பேக்வேர்டா வருது, இந்த ஃபார்முலாப்படி இந்த டெல்ல வந்து வெளியில எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் இ இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப். ஸோ இன்வெர்ஸ் அப்படின்னு வர்றதுனால நம்ம அதை எப்படி எடுக்கலாம், திஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் கியூப், கரெக்டா இன்வெர்ஸ் வர்றதுனால ப்ரீவியஸ் பாயிண்ட். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச், எக்ஸ் மைனஸ் இது வந்து அடுத்த பாயிண்ட், இது ப்ரீவியஸ் என்ன எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் கியூப். We know the formula delta f of x equal to delta delta f of x equal to இது வந்து அடுத்த பாயிண்ட், இது முன்னால என்ன பண்ணணும் நமக்கு f of x plus h. So f of x plus h இது வந்து f of x. அப்ப அதுபடி இது எழுதணும் இல்லையா. So இதுக்கு இது இந்த ஃபார்முலாவ சார் இதை வந்து இந்த ஃபார்முலா படி எழுதணும். அப்படி எழுதுறப்ப என்ன வரும், ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச் தென் அடுத்த பாயிண்ட் என்ன வரும் பிளஸ் ஒன் இங்கே இருந்த என்ன வரும் ஹோல் டூ மைனஸ் இந்த பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் டூ. அப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ வந்து எழுதி கொடுத்துருக்கு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஹோல் டூ மைனஸ் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது கேன்சர் எக்ஸ் கியூப் மைனஸ் இது ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஒளிப்படுனா ஏ கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் தென் மைனஸ் பி கியூப். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்ட நீங்கள் மைனஸ் எக்ஸ் கியூப் தென் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ இது என்ன இல்லை கேன்சல் ஆயிடும். So the answer for this plus 1. So that is equal to R cube. This is our proof one. 3x square minus 3x plus 1 will be to be recorded. And we do the next one. இதுல கூட ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே பிளஸ் ஒன் போடணும்னு நமக்கு தோணும் இல்லையா இல்லையா. நானே எழுதுறப்ப வந்து டைரக்டா ஸ்டெப் சொல்லிட்டோம் அப்படின்னு தோணுது. இங்கே எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் பிளஸ் ஒன் ஏன் மிஸ் போட்டிருக்கீங்க, இந்த பிளஸ் ஒன் எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ நம்ம ஃபார்முலாப்படி இந்த இடத்துல அழிச்சிடலாம். இங்கே ஃபார்முலாப்படி என்னென்றோம் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்
அதாவது அந்த பாயிண்ட் இங்க மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். ஸோ அதுபடி இப்போ வந்து இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்குது. இது இதெல்லாம் நமக்கு தேவை வந்து தான் இது எழுதிட்டோம். அப்போ இது கம்ப்ளீட்டா வந்து அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல வர முடியாது. அப்போ இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வேற எழுதிக்கலாம். டெல்லா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட என்ன ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டெஸ்ட் என்ன ஹெச் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஹெச், இந்த ஹெச் வேற இந்த ஹெச் வேற, இது இதுல இருக்காது நமக்கு. ஸோ ஹோல் க்யூப் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, இதுதான் கம்ப்ளீட்டா எஃப் ஆஃப் எக்ஸ், இது கம்ப்ளீட்டா எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்க வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் க்யூப். அப்போ இந்த மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ங்கிறதுல இப்போ வேணா ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணி இதே மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். திடீர்னு நாங்க பிளஸ் ஒன் அப்படின்னு போட்டப்போ கண்டிப்பா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா படி இது வந்து இதுக்கு நம்ம இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் இது நமக்கு தமிழ கொடுக்கப்பட்ட எஃப் ஆஃப் எக்ஸ், தமிழ கொடுக்கப்பட்ட எஃப் ஆஃப் எக்ஸ். எப்பவுமே எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தா அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், ஒரு ஹெச் வந்து ஆட் பண்ணுவோம். ஏன் ஹெச் ஆட் பண்றோம், ஃபார்முலாலேயே வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் இதே மாதிரி என்ன சொல்லியிருக்கிறேன், நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு ஹெச் ஆட் பண்ணிக்கிறோம், இது வந்து அடுத்த பாயிண்ட், தட் இஸ் ஒரிஜினலா இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இது படி போட்டோம்னா இந்த சம் வந்து ஓவர் ஆகும். இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சு இந்த சம் அடுத்த கிளாஸ்ல கேட்கும். அசிஸ்டன் போட்டலாம் சின்ன சம் தான். இப்போ இது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ கொஸ்டின்ல டென் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ வி கன்சிடர் என்எச்எஸ் என்எச்எஸ் என்ன கிளேம், டென் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். We know the formula del of f of x equal to, do you remember? Del of f of x equal to next point. So next point minus at the point. Next point minus at the point. So equal to, என்ன ஃபங்க்ஷனோ அதோட ஹெச்சை வந்து ஆட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட என்ன ஆட் பண்ணணும், ஹெச்சை வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே ஹோல் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வேற எக்ஸ் டம்ஸ். இந்த எக்ஸ் அப்படிங்கிறதுல நீங்க என்னன்னு போடணும், எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி போடணும். தென் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் த்ரீ எக்ஸ். இது ஒரிஜினலா வரக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்ல ஃபார்முலா படி என்ன இருக்கணும், மைனஸ் வந்து இருக்கணும். இது ஏ பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணேன், ஏ ஸ்கொயர் தென் டூ ஏபி தென் பி ஸ்கொயர் த்ரீ உள்ள கொண்டு போ, த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஹெச் தென் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் கேன்சல். இது இங்கே என்ன கேன்சல் ஆயிடும், மீனிங் என்ன இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தென் டூ எக்ஸ் ஹெச் தென் த்ரீ ஹெச். நமக்கு ஹெச் ஈக்குவல் டு ஒன் ஏதாவது கொடுத்துருக்கா, இப்போ வந்து கொஸ்டின்ல ஹெச் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா இல்லை, பட் நம்ம சம்ம பார்த்ததே தெரியும் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் அப்படின்னு வரணும்னா நமக்கு என்ன இருக்குதா, சப்போஸ் நம்மளா எடுத்துக்கணும் ஹெச் ஈக்குவல் டு ஒன் மீன் இந்த மாதிரி இல்லை, இந்த டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா பாருது, டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன போடுறோம் ஹெச்சுக்கு ஒன்னு போடுறோம். ஸோ ஒன் பிளஸ் டூ எக்ஸ் பிராக்கெட் ஒன் தென் த்ரீ பிராக்கெட் ஒன். ஸோ திட் இஸ் நத்திங் பட் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்சு. தேங்க்யூ.